நண்பர்களே, இன்னைக்கு முத்திப்பேட்டை தீயணைப்பு துறையிலிருந்து சித்தமல்லி அரசு மருத்துவமனைக்கு மக்களிடையே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக, சிலிண்டர் வெடிச்சா என்ன பண்ணணும், நம்மளை சுத்தி ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா எப்படி சேஃப்டியா இருக்கணும், ஹாஸ்பிட்டல்ல அல்லது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா நம்ம எப்படி அதை சேஃப்டி பண்ணணும், இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நம்புறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதுன்னு நம்புனீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. வெப்பம் வேணும், ஆக்சிஜன் வேணும், எரியக்கூடிய பொருள் வேணும். இந்த எரியக்கூடிய பொருளும் வெப்பம் கொடுத்தாச்சு, அதனால அந்த பொருள் எரியுது. அதிகமாகும் வெப்பம், ஏன்னா என்ன பண்ணுவோம், வாட்டர் வந்து கீழே போயிடும், பெட்ரோலோட அது வந்து மேலே வந்துடும். அதை வந்து ஈஸியாக அணைக்கிறதுக்காக ஒரு ரேஸ்ட் தான் இருக்குது. ரேஸ்ட்னாக்க இப்படி போட்டு இருக்க கூட, ஏன்னா நம்ம மேலே எடுத்துக்கோங்க. ஆக்சிஜன் கட் ஆகிட்டு இழுத்தோம்னால மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, இப்படி இருக்கும்போது என்ன நம்ம மேலே உடவேலையோ கைலேயோ எல்லாச்சும் உள்ள போயிடும். அதனால என்னைக்குமே ஆப்போசிட்டில் நம்ம ஆக்சிஜன் உள்ளே போகலன்னா அணைஞ்சிடும். ஆயில்ல தண்ணி ஊத்தி அணைக்க முடியாது. எங்க பார்த்தாலும் பாத்துருப்பீங்க எல்லாரும், இது எப்படி யூஸ் பண்ணணும் கூட என்னட்ட ஒருத்தர் கேட்டாங்க, ஃபயர் வரக்குள்ள தூக்கி அதுல போட்டுருமா போட்டுருமான்னு. இல்ல, ஏன்னா மக்களுக்கு தெரியாது ஏன் இருக்கு என்னன்னு. எலக்ட்ரானிக், அதாவது நம்ம மின்சாதனங்களையோ வேற எதுலையோ ஃபயர் ஏற்படுறதுல இது ஃபஸ்ட்டு இந்த சேஃப்டி கிளிப்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதை ரிமூவ் பண்ணால் தான் இதை நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணாக்க இதுலேருந்து ஒரு டி பவுடர் வச்சுருக்காங்க, இது அதே செயல்படுத்தும். ஆக்சிஜனை கொடுக்காம கிணறு வச்சு அதே அடைக்கும். காற்று வந்து அதிகமான இதிலிருந்து ஏற்படும், அந்த கரெக்டான இடத்துல அடிக்கலாம், இன்னும் காற்று எடுக்கணும், வெப்பம் வந்து அதிகமாக பரவிடும். அதில் என்ன சார் இருக்குது, அந்த பவுடரில் என்ன சார் இருக்குது? ட்ரை கெமிக்கல் பவுடர். ட்ரை கெமிக்கல் பவுடர், இது வந்து எலக்ட்ரிக் ஃபயர் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது கம்ப்யூட்டரோ ஒன்றும் இல்லை, இது மாதிரி பொருள் எரிஞ்சிருச்சுன்னு சொல்லி இதை யூஸ் பண்ணியா இந்த பவுடர் போய் அதில் ஒட்டிடும், ஒட்டினா அதை திருப்பி நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. இது வந்து வேற எலக்ட்ரிக் ஃபயருக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வெயிட்டா இருக்காரு, ரொம்ப தூரம் அவரை கொண்டு வந்துட்டே இருக்க முடியாது. 400 ரூபாய் 400 ரூபாய்
எவ்வளோ தூரம் வேணுமாலும் நீங்கள் கொண்டு வரல சார். ஒன்றும் பண்ணாது அவங்களுக்கு தெரியாது, அவரும் இதாக மாட்டார். அவசரத்துக்கு எடுத்துகிட்டு வரதுக்கும் நீச்சல் வர முடியல, அது மழை காலமாக இருக்கு. மரங்கள் கையில் அவசரமாக தூக்கணும் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாம். அருகில் உள்ள மருத்துவமனையில் பணம் சேர்க்கலாம். நல்ல வீட்டாக இருக்காங்க, அவங்கள எப்படி இருக்கணும் அடிப்பட்டாங்க காயங்கள் அதிகமாக வீட்டுல கிடக்கிற ஒரு பொருளை வச்சு ஈஸியா அவங்கள கொண்டு வரலாம். இதுக்கு என்ன இருக்குன்னு தெரியும், அந்த எங்க இருக்கிறானுங்க தெரியும், இருக்கிறாங்கன்னு தெரியாது. நம்ம மாட்டி கிடக்கிறாங்க, அப்போ வந்து எந்திரிச்சு நடந்தாலும் நம்மளுக்கு புக அதிகமாகி மூச்சு தொடர் வந்து அப்போ என்ன பண்ணால் நம்ம உள்ளே போகும்போதே உள்ளே தவறுந்து தான் போகணும். போய் அவர் கையை மட்டும் நம்மள்கிட்ட ஒரு தச்சுப்போ இல்லை நம்மள்கிட்ட இருந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு கூட ரைட்டாக அவர் முடிச்சிட்டு குறித்த அளவுக்கு மேலே தான் இருக்கும். நம்மளும் வயதை புகையில மாட்டக்கூடாது, விஷ வாயு ஏதாச்சும் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட கீழே வந்து விஷ வாயு எதுவும் இருக்காது. அதுக்காக நம்ம இப்படி தான் கொண்டு வரணும். இது டிராவலிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் மிகப்பெரிய உபயோகத்துக்கு அதான் வச்சுருக்கோம், மிகப்பெரிய எதிரி அதுதான் நமக்கு சிலிண்டர். சிலிண்டரை நீங்கள் கையாளுறது வந்து நம்மளோட ஜாக்கிரதை அஜாக்கிரதைனால அது ரொம்ப விளைவுகளை ஏற்படுத்தும். அதான் சிலிண்டர் என்னன்னா அதில் ஒன்றும் இல்லை, ப்யூட்டேன் ப்ரொபேன் ரெண்டு கேஸை தான் அதில் ஸ்டோரேஜ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அதை லீக் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறத மெர்கன்டைப்னு ஒரு இதை வந்து ஐடிஃபை பண்ணுறது அந்த வாசனைக்காக தான் அதை வச்சுருக்காங்க. நீங்கள் போனவுடனே அந்த தெரிஞ்சுக்கலாம் சிலிண்டர் உள்ளே லீக் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வாசனத்தில் வந்து அதுக்குள்ளே ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி இப்போ சிலிண்டர் நம்ம ரூமில் ஓப்பன் ஆகிட்டு லீக் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ என்ன ஆகிட்டு நான் பசங்க மாதிரி தான் ஆக்சிஜன் இருக்குது, எரிபொருளும் இருக்குது. வெப்பத்தை மட்டும் நம்ம கொடுத்துருக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சுவிட்சு போடுறது லைட்டு சுவிட்சு போடக்குள்ள நீங்கள் பார்த்துக்கலாமேன்ட்டு ஒரு மின்னல் மின் பார்த்தீங்களா அதெல்லாம் செஞ்சு டார்ச்சே அடிக்கக்கூடாது. மொபைல் இதெல்லாம் அதை கொடுக்காமல் எடுத்துகிட்டு இருந்தாலே எல்பிஜிலேருந்து தரதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எல்பிஜினா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும் மெதுவாக டோர், அதுக்குன்னு போய் ஓப்பன் பண்ணி இருப்பிட்டு வர கரெக்டர்னு நாலு ஆட்னோம்னா பத்திரும். மெதுவாக ஓப்பன் பண்ணி அந்த கேஸை வெளியேட்டினாலே போதும். அதாட்டம் எப்போ நீங்கள் சமைச்சினாலும் சரி யூஸ்ஃபுல் முடிஞ்சிட்டுன்னா நைட்டு குறிப்பாக நீங்கள் படுக்கும் போகும்போது ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த அதில் ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி வீட்டில் அடுப்புலையோ வேறு எங்கேயோ பத்திட்டுனா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் சாமர்த்தியம்னா பயப்படாமல் ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிட்டீங்க மேலே எதுவுமே வராது, மேலே எதுவுமே வரும். இதே மாதிரி தான் இந்த எப்படி திணற அடித்தோமோ அதே மாதிரி இப்போ அந்த இதில் சிலிண்டரில் பற்றிட்டு வச்சுங்க, பயப்பட வேண்டியில்ல. அது நல்லா மூடுற அளவுக்கு ஒரு பக்கெட் இருந்து எடுத்து அமைக்கிட்டா கூட அணைஞ்சிடும். அதே மாதிரி சிலிண்டர் பற்றி சாக்கோ ஏதோ அது ஒன்றும் இப்படி போடக்கூடாது, இப்படி தான் போடணும். மூடி சக்குன்னு இது பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா வாட்டர் லெவல் இருந்தால் வாட்டர் கிட்ட கொண்டு போயிடுங்க. வாட்டர் கிட்ட நீங்கள் போட்டினாலும் அந்த கேஸ் வர்ற வீரியத்துக்கு என்ன பண்ணால் பயப்பட வேண்டியது, தண்ணிக்கு நோக்கி போயிட்டுன்னா பயப்பட வேண்டியது. அந்த அதை என்ன சொல்கிறது, அந்த சிலிண்டர் சீக்கிரமாக பஸ்ட் ஆகாது. ஒரு 300 டிகிரிக்கு மேலே இது ஹீட் ஆனதான் அது உடையும், அப்புறம் தான் பஸ்ட் ஆகவே இல்லை கேஸ் ஆகுது. அதே மாதிரி அதை எச்சரிக்கையோட கையாளுங்க வீட்டில் இருக்காது. நான் வீட்டில் நுழையும் போது சிலிண்டர் லீக் ஆகிருக்குன்னு அந்த வாசனை தெரிஞ்சிட்டுனா லைட்டை போடுறதோ இல்லை ஆஃப் பண்ணுறதோ கூடாது. சென்னலை கீழே தவழ்ந்து போய் சென்னலை திறந்து விட்டுறோம், வந்து ஃபயர் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணலாமா? ஒன்றுமே ஆகாது, ஆஃப் பண்ணலாம். இல்லை இல்லை செஞ்சு காமிச்சிருப்போம். ஆமாம் கையாலேயே ஆஃப் பண்ணிக்கலாம், கையாலேயே ஆஃப் பண்ணலாம். பிடிச்சிட்டு இருந்தால் கையாலேயே விரல ஒத்து விரலால் ஆஃப் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் உள்ள இருக்குல்ல அது வந்து நல்ல பால் வடிவத்தில் வெடிக்கும், அதுக்கு அதுக்கு அதை சுற்றி ஃபயர் ஆகும்போது தான் நடக்கும். அந்த மாதிரி ஃபயர் ஆகிடுச்சு, ஆமாம் ஆமாம்
வேணா கூட எடுத்து அந்த இதுல நிப்புல கரெக்டா குத்திட்டு அப்படியே உடனே போய் பிரேடை வச்சு கீழி விடுறது, கட்டை போட்டு இறுக்கி கட்டுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. முதல்ல நல்லா தண்ணியில் போய் கழுவிட்டு ப்ரெஷர் ஆகாதீங்க. அதை பற்றி யோசிக்காமல் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிட்டு நியர்பையில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல போங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா கையில் வச்சு கட்டுறது, கிழிச்சு விடுறது, பக்கத்தில் போய் மஞ்சிரிக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. முதல்ல இதுதான் பண்ணுறதுனாலே மேக்ஸிமம் ஹாஃப் அன் அவருக்குள்ளே போயிட்டாலே எல்லா ஜீவிக்குமே மேக்ஸிமம் மருந்து இருக்குது, அவங்கவுங்க போட்டுருவாங்க. அதை விட்டுட்டு மஞ்சிரிக்கிறாங்க. இப்போ இடையில பார்க்குறோம் திருவாரூரில் அது மாதிரி ஒரு குழந்தைய கடிச்சிச்சு, ஒரு 12 வயசு குழந்தை போய் கோயிலில் மந்திரிச்சிருக்கிறாங்க, 1 ஹவர் கழிச்சு ஹாஸ்பிட்டல் வராங்க, இறந்துச்சு போகிறாங்க. அது தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா ஊரில் சொல்லுவாங்க, இந்த இடத்துல கயிறு கட்டுப்பா, கீழே மந்திரிப்பா, விஷம் இறங்கிடுன்னு. இறங்காது, அந்த இடம் அழியிடும். கீழே உள்ள இடம் ஃபுல்லாக காலில் கழிச்சு நீங்கள் இந்த இடத்துல டைட்டாக கட்டிட்டீங்கன்னா விஷம் இது ஃபுல்லாகவே பரவ ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணும், காலை தான் எடுக்கணும். அது மாதிரி பண்ணாதீங்க. நேர்மையில் உள்ள ஸ்டோரேஜ் பண்ணி கட்டி பிளட் சர்க்குலேஷனே இல்லாமல் போயிடும், பிளட்டை கீழே இறங்காது, அதனால விளைவுகள் அதிகம். அதே மாதிரி கதண்டு இப்போ தேனி வந்து இந்த வெயிலுக்கு அதிகமாக இருக்குது, கதண்டு தேனி கூட பார்த்தோன்னே கல்லை போட்டு அடிக்கிறது அது பண்ணாதீங்க. அதாவது சொல்லுவாங்க அதான், 4 தேனி கடிச்சா செத்து இறந்துருவாங்க. ஒரே மாதிரி 3 கதண்டு கடித்தாலும் ப்ரெஷர் உள்ளவங்களாக இருந்தால் இறந்துருவாங்க. அதாவது பூச்சி தானே அப்படின்னு சொல்லி போய் கல்லை கட்டு அடிக்கிறது இல்லைன்னா அவங்களே கொளுத்துறது, இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. முதல்ல கதண்டு வந்துருக்கு, ஜிஹெச் கொண்டு போய் ஊசி போட்டுருங்க. முதல்ல அது பாதி பேர் சுண்ணாம்பு எடுத்து தடவுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அதுமாரி கதண்டு இருந்ததுன்னா அதை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, புகை போடாதீங்க. அதுக்கு அதே மாதிரி தீவிரத்து ஏற்பட்டாலும் நீங்களா வைத்தியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, வாழப்பட்ட சாரு இங்கு அதெல்லாம் பண்ணாதீங்க. நல்லா சுத்தமான தண்ணியில் நீரில் கழுவிட்டு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கனாலும் ஜிஹெச்சில் அவங்க மெடிசன் கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இங்கு அப்புறம் வாழப்பட்ட சாரெல்லாம் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு இங்கே ஒரு தீக்காயம் படுதுன்னு வச்சுங்க, நம்ம உடம்புல ஃபஸ்ட்டு இங்கே மேலே படுது. குளிர்ந்த வாட்டரில் கழுவை ஏன் கழுவு சொல்கிறாங்கன்னா அதோட வீரியம் கீழே போகக்கூடாது, மேலே உள்ள செல்ஸுகள் மட்டுமே தீனால் சேதமடையும். நம்ம மேலும் நம்ம போட்டு வாழப்பட்ட சாரி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா ஃபுல்லாக புண்ணாயிடும். அந்த மாதிரி இதெல்லாம் செய்யாதே, நீங்கள் நேரத்து ஜிஹெச்சுக்கு கொண்டு வந்துருங்க. சரி, எங்களுக்கு இந்த குறுகிய டயத்தில் வாய்ப்பளித்ததுக்கு மிகவும் நன்றியை தெரிந்து கொள்ளுங்கள். டாக்டர் மரத்துக்கு ரொம்ப நன்றி. ஓகே மேடம், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், சூப்பராக பண்ணீங்க சார். வீட்டில் வச்சு எப்படி பரவணுச்சுன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னாங்களா, அது உங்களுக்கு புரிஞ்சிச்சா, அவங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இதுதான் பெண்கள் தான் அதிகமாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தான் இங்கே வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இவங்க நல்லா பண்ணாங்களா டேமெல்லாம்? சரி, ஓகே.